ஹலோ லிஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாம்ஸ் சோல் ஆஃப் ட்ரிங்க்ஸ். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம 419 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் காண்டாக்ட்ஸில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றுங்க. நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த அளவுக்கு ஏறாங்களோ அதுதான் நம்மளோட பெரிய 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 சக்ஸஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி December 3rd. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது ஊனமுற்றோருக்கான ஒரு நாள். இன்றைக்கி அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நமக்கு தெரிஞ்சவங்கள, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம ஏரியாவில், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஊனமுற்றவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஊக்கத்தொகை இருக்குது, அவங்க படுற கஷ்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பண்ண சாதனையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாளிஸ், இன்றைக்கி நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைஸ் கூட ஆகலை. 419 சப்ஸ்கிரைபர் தான் இப்போ வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் நாளான இன்றைக்கி நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண இந்த சேனல், என்னோடய ட்ரீம் பேஷனாக இந்த சேனல் நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம சேனல் சார்பாக, நம்ம முதலாளி சார்பாக வந்து இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள், அதாவது எனக்கு தெரிஞ்ச எனக்கு பக்கத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு ஹெல்ப்பை நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம உங்கள் பேரை சொல்லி, நம்ம சேனல் பேரை சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பண்ண டைம் வந்து அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நான் வந்து பெருமைக்காகவோ இல்லை, நான் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் அவங்க முன்னாடி இருக்கேன் அதுக்காக எதுவுமே நான் சொல்லலை. நான் வீடியோ எடுத்து கூட நான் அதை போடலை. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் போட்டேன்னா நம்ம விளம்பரத்துக்காக பெருமைக்காக பண்ணுற மாதிரி ஆயிரும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த சேனல் பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக யாரும் இந்த மாதிரி இருப்பாங்க. 10 லட்சம் கொடுக்கணும், 1 லட்சம் கொடுக்கணும் இல்லை, என்கிட்ட 100 ரூபா இருக்கா, எனக்கு நான் 10 ரூபா 20 ரூபா நான் ஷேர் பண்ணேன், அது எனக்கு பெரிய ஹாப்பினஸ். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு பார்ட், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது அவங்க லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பக்கத்தில் நம்ம பார்க்குற மாற்றுத்திறனாளிக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு மைண்ட் வரணும். இதை வந்து நம்ம சேனலில் நம்ம முதலாளிசாக இருக்கிற நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நம்ம பண்ணினதை பெருமைக்காக நான் சொல்லணும்னு நினைக்கல, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன், அதனால் ஷேர் பண்ணுற மாதிரி. முதலாளிஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு டே வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 1992 யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 47/3, அதாவது ஐநா சபை வந்து 1992 உலக அளவில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நாள் December 3 அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அந்த அறிவித்த நாள்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஒரு தீமாக வந்து ஒரு ஒரு வருஷம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு என்ன தீம், இவங்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் பண்ணலாம், இவங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கரண்ட்டு 2022 வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு தீம் வச்சு ஐநா சபையில் உலக அளவில் வந்து அதை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறையா அவங்க நலனில் வந்து அக்கறை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்களோட முன்னேற்றத்திற்காக அவங்களுக்கு வந்து தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ கூட இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் கூட இப்போ நம்ம பார்த்துருப்போம், லாஸ்ட் வீக் ஐ திங்க் ஸோ மெரினா பீச்சில் வந்து மாற்றுத்திறனாளிகளும் வந்து அந்த பீச்சோட அழகை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷலாக நடந்து போகிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பாத்வே ஒன்று அமைச்சார். அவங்களுக்குன்னு தனியாக பாத்வே அமைச்சார். அதை வந்து மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய நியூஸு சேனல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். நான் கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் போடுறேன். குழந்தையும் முதல் கொண்டு அந்த மெரினா பீச்சோட அழகை ரசிக்கிறதுக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் கூட வந்து அந்த பீச்சோட அழகை வந்து ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப முடியாத ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு மாத உதவித்தொகையாக கொடுக்குறாங்க, ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நாளான December 3 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி நிறைய காம்படிஷன் வச்சாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க, நீங்களும் ஒரு காமன் பீப்புள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்களையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த சேனலில் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளியாக இருந்து சாதனை படைத்த ஒரு சாம்பிள் 4 பேர்த்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்து சாதனை படைச்சிருக்காங்க. அது நிறைய நியூஸில் பார்த்துருப்போம், நம்ம நிறைய பேருக்கு தெரியும். பட் இதில் நான் வந்து ஒரு 0.02% தான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நம்மளை மோட்டிவிக்கிற விதமாக ஒரு 4 பேர்த்த எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் இந்த 4 பேருமே வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க, அதனால் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால இந்த 4 பேர்த்த பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு சுதா சந்திரன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேர்ல்டுவைட் பாப்புலரான ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டிய கலைஞர். இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, 16 வயசில் வந்து இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரைட் லெக் வந்து போயிடுச்சு. அதாவது சுத்தமாக ரைட் லெக்கே இல்லை,
ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஆர்டிஃபிஷியலுக்கு தான் வச்சுருக்காங்க. செயற்கை காலை தான் வச்சுட்டு அந்த செயற்கை காலையும் வச்சு அவங்களோட பேஷனான பரதநாட்டியத்தில் நான் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்போருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து உலகளவில் அந்த செயற்கை காலை பொருத்தி தான் ஒவ்வொரு டைம் அவங்க ஆடி முடிச்சாங்கன்னா அந்த காலை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் மாட்டுவாங்களாமா. இதுதான் அவங்களோட ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கு. பட் அது இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என்னோடய பேஷன் என்னோடய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுவேங்கிறதுக்காக உலகத்தில் இருக்க எல்லா பகுதியும் போய் அவங்க ஆடி இருக்காங்க, நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் டெலிவிஷனில் நிறைய ஜட்ஜ் ஷோஸில் வந்து ஜட்ஜஸாக இருந்திருக்காங்க, சீரியல் ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இவங்களை பற்றி தெரியும். பட் இவங்களுக்கு பின்னாடி இருக்க இப்படி ஒரு கஷ்டம் யாருக்கோ தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கால் இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட இல்லாமல் எவ்வளோ சாதனைகள் படைக்க முடியுமோ அவ்வளோ சாதனைகளை அவங்க படைச்சிருக்காங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ரவீந்திர ஜெயின். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிறக்கும் போதே ரெண்டு கண்ணு இல்லாமல் தான் பிறந்தார். அவருக்கு வந்து ரெண்டு கண்ணுமே பார்வை இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் இவருக்கு வந்து பாடுறது மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம் இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வாய்ஸ் நல்லா இருக்கும், அவரை வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணாங்க, உனக்கு கண்ணே தெரியலன்னு என்ன பரவாயில்ல உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு, அந்த வாய்ஸை வச்சு நீ ஏதாவது பண்ணலான்னு சொல்கிறப்போ அவருக்கு வந்து அந்த சங்கீதத்துக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி பாட ஆரம்பித்தார். சின்ன வயசுலேருந்தே பாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆனார். 1970s வந்து பாலிவுட்லேலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தார். நிறைய டைரக்டர்ஸோட ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார்னு சொல்கிறேன். யார் என்ன படம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இவரை தான் புக் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ் மியூசிஷியனாக இருந்தார் இவர். அதுவும் இல்லாமல் தனியாக ஆல்பம்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காரு, சாமி பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காரு, ராமாயணத்தில் நிறைய இவர் வந்து பாடவும் செஞ்சுருக்காரு, இசையமைக்கவும் செஞ்சுருக்காரு, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. நம்ம ஜனாதிபதி கையிலாகட்டும் குடியரசுத் தலைவர் கையிலாகட்டும் நிறைய விருதுகள் வாங்கி இவர் குவிச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. ஆனால் அந்த ரெண்டு கண்ணுமே தெரியாமல் அவர் இவ்வளோ பெரிய சாதனையை வந்து உலகளாவிய பண்ணி நிறைய பேர்த்தோட பாராட்டுக்குரியவராக இருந்திருக்காரு. அடுத்து நம்ம வந்து மூணாவதாக பார்க்க போகிறது ஹெச் ராமகிருஷ்ணன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 2.5 வயசாக இருக்கும்போதே இவர் வந்து போலியோ அட்டாக்னால் வந்துட்டு அவருக்கு வந்து எதுவுமே இடுப்பு கீழே வந்து செயலிலேருந்து போயிட்டார். அவருக்கு இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யாமல் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு படிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பு மேலே அவருக்கு வந்து அலாதி பிரியம் இருந்தது. ஆனால் இவர் இப்படி இருக்கிற நிலைமையை பார்த்து எந்த நார்மல் ஸ்கூல்லையுமே வந்து இவரை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வந்து துவண்டு போல, யாருமே இவரை வந்து பக்கத்தில் கூட சேர்த்துக்கல, இவர் எல்லாருமே ஒதுக்கியே வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் வந்து எதுக்குமே துவண்டு போகாமல் இந்த சமூகத்துக்கு மேலே வெறுப்பை காமிக்காமல் இவரோட ஒரே இன்ட்ரெஸ்ட்னால, இவருக்கு இருந்த படிப்பு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால படித்து முன்னேறினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40 வருஷம் வந்து ஜேர்னலிசமில் இருந்தார். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மியூசிக் டிவி சேனலோட சிஇஓவாக இருந்துட்டுருக்கார். இவரை பற்றியுமே நம்ம ஊரில் மேக்ஸிமம், நம்ம ஊர் இல்லை நம்ம நாட்டில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரும் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஆகட்டும் கூடியது ஒரு டைம் வந்து இவரும் நிறைய அவார்டை வாங்கி குவிச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து நரேட் பண்ணுறது இவர், அவர் ஹிந்தியில் பேசுகிறத வந்து வேறு மொழியில் நரேட் பண்ணுறதே இவராக நிறைய இடத்துல இருந்திருக்காரு. அதனால் இவரையும் வந்து எல்லாருக்குமே தெரியும். இவரும் ஒரு சங்கீத வித்வான், இவருக்கும் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இவரும் வந்து கர்நாடக இசையை வந்து நல்லாவே பாடுவார். அதனாலேயே நம்ம மியூசிஷியனுக்கு நிறைய பேத்துக்கும் இவரை தெரியும். நாலாவது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ராஜேந்திர சிங் ரஹேலோ. ராஜேந்திர சிங் ரஹேலோ வந்து மேக்ஸிமம் அவங்க தெரிஞ்சிருக்கும், மேபி மறந்துருக்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் அதே மாதிரி தான் போலியோவில் அட்டாக் ஆகி இவருக்கும் இடுப்பு கீழே வந்து எதுவுமே அதாவது 8 மாதமாக இருக்கும்போதே போலியோ அட்டாக் ஆகி இவருக்கும் வந்து இடுப்பு கீழே எதுவுமே ஒர்க் ஆகாமல் ஆயிடுச்சு. ஆனால் இவர் வந்துட்டு அதாவது நான் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காராமல் எனக்கு இடுப்பு கீழே தானே ஒர்க் ஆகுது, இடுப்புக்கு மேலே எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது இல்லை, அதை வச்சு நான் ஏதாவது சாதனை படைக்கணுங்கிறதுக்காக இவர் ஒரு வெயிட் லிஃப்டர் ஆகி இப்போ நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக்கில் வந்து சில்வர் மெடல் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்கள், நம்மளால் உடம்பு நல்லா இருக்கும்போதே நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, பட் இவருக்கு வந்து இடுப்பு கீழே எதுவுமே ஒர்க்கே ஆகாது. அப்படி இருக்கும்போது இவர் ரெண்டு கையை மட்டுமே நம்பி வெயிட் லிஃப்டிங்கில் சேர்ந்து சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காருன்னா இவரெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் ஒரு மோட்டிவேட்டராக இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்மள மாதிரி நார்மலாக இருக்கிற மனுஷங்களுக்கும் இவர் வந்து இவங்கள மாதிரி சாதனை படுத்தவங்களாம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேட்டராக இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் எதுக்கு இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு நல்ல உடம்புல எந்த குறையுமே இல்லாது நல்ல கை கால் இருக்கும், கண் பார்வை இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே எல்லாமே சாதிச்சிட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளை வந்து வெளியே நம்ம எதாவது தப்பாக பேசிட்டாலோ தப்பாக காமிச்சிட்டாலோ யாரோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ கேலி செஞ்சுருவாங்களோ ஒரு தாட்னாலேயே வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து சாதிக்கிறது அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு பயந்துட்டுருக்காங்க, அவாய்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஒரு மாற்றுத்திறனாலே இருக்காங்கன்னா ஒரு உருவத்தில் வந்து அவங்க ஹைட் இல்லாமல் 40 வயசு இருக்கலாம், பட் அவங்களோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 2.5 அடி 3 அடி இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்கள வந்து எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி ஆளுக்கு எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க கரெக்டுங்களா? ஆனால் நம்மலாம் வந்து கரெக்டான வெயிட் லிமிட்டு ஹைட் லிமிட்டு எல்லாமே இருப்போம், ஆனால் நம்ம எதுவுமே சாதிக்காமல் நம்ம ஒரு ஓரமாக தான் இருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மனதளவில் வந்து நம்ம எல்லாருமே மாற்றுத்திறனாளிகளாக தான் இருக்கும்.
உடம்புல மாற்றத்தினாலே அந்த மட்டும்தான் அவங்க வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி இல்லை, மனசில் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க தான் வந்து உண்மையான மாற்றுத்திறனாளிகள், ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ணவே முடியாது. அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து நான் இந்த நாலு பேர்த்தோட எக்ஸாம்பிளை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பண்ணலான்ட்ருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம அரசாங்க சார்பாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு என்னென்ன வந்து உதவிகள் கிடைக்குது, அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து இன்னொரு வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணி போடுவேன். ஏன்னா அதுவும் வந்து நிறைய டாக்குமெண்டேஷன், நிறைய ப்ராசஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அதில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து யூஸ் ஆகும்ல, அதனால் வந்து அதை நான் இன்னொரு பார்ட்டாக போடலான்ட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் இன்னொரு மெயினான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் மாற்றுத்திறனாளியை பற்றி படிச்சுட்டு இருக்கிறப்போ நான் ரொம்ப பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வேந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன் நான், ஒரு ஒலிம்பிக்கில் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்விம்மர்ஸ் பீப்புள் கூட வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, ரெண்டு கை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறார். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், என்னால் முடியும், நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு தைரியத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அதே அவர் சொன்ன மாதிரியே அந்த இதில் வந்து எல்லா ரெண்டு கை ரெண்டு கால் நல்லா இருக்கிறாங்க, அவங்க கூட ரெண்டு கை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாரு. வின் பண்ண அந்த மூமெண்ட், அந்த ஸ்விம்மிங் பூல்லையே அவர் இருந்து வின் பண்ணால் நம்ம ரெண்டு கை இருக்கவங்க என்ன பண்ணுவோம், ரெண்டு கையை தூக்கி ஜாலின்னு சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணுவோம், கரெக்டாக. அவர் அந்த ரெண்டு கை இல்லை அவருக்கு, ஆனால் அந்த ரெண்டு கை இருக்கிற மாதிரி அவர் தூக்குனா அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஒரு மூமெண்ட்டு பார்க்குறப்போ என் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணு தண்ணி வந்துருச்சு. ஆனால் அது அவருக்கு அந்த கை தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப எப்பிக்காக இருந்துச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அண்ட் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், மாற்றுத்திறனாளியாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சலுகை கிடைக்கும், அது எப்படி கிடைக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்கள் எல்லா காண்டாக்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கேட்கல, இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும், எல்லோரும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், மாற்றுத்திறனாளிகள் யார், அவங்க படுற கஷ்டம் என்ன, அவங்களையும் சாதித்தவங்க யார் யார் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவங்களும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு தாட்னால ஒரு நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ ஷேர் பண்ண ஒரு வீடியோ, இந்த ஒரு நாலு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அந்த ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளில் யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி அவங்க ஏதோ சாதிச்சாங்க அப்படின்னா அதுதான் நம்ம இந்த வீடியோ கிடைக்கிற பெருமை. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கிடையாத மக்களே, அதை தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி என்ன இதில் நான் சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ நானும் அதை கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே, பாய்.